சிபிஎஸ்இ படித்துக் கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களே, இன்று நாம் பெருமாள் திருமொழி வரக்கூடிய முக்கியமான வினாக்கள் அவற்றை சிலவற்றை பார்த்து விடலாம். அதற்கு முன் நாம் இந்த பாடப்பகுதிக்குள் செல்லும் முன்னால் இந்த பாசுரத்தை நாம் ஒருமுறை சிந்தித்து விட்டு அதன் பொருளையும் பார்த்து விட்டு இதற்கான முக்கிய வினாக்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். பெருமாள் திருமொழியிலே வரக்கூடிய பாசுரம் எண் 691, பாலால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் மித்துவக் கோட்டம்மா நீ ஆளா உணர்தே பார்ப்பன் அடியேனே. மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக அந்த பாசுரம் இதோ. வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக் கோட்டம்மா நீ ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியேனே. இந்த பாடலின் பொருள், மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவரை நேசிப்பார். அதுபோல வித்துவக் கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அதுபோன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன் என்பதுதான் இதற்கான பொருள். சரி, இந்த பாடப்பகுதியில் வரக்கூடிய முக்கிய வினாக்களை பார்த்து விடுவோம். குலசேகரர் திருவித்துவக் கோட்டம்மா இறைவனம் வேண்டுவது யாது? பிறகு தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து ஒப்புடவு உருவாக்குக. மருத்துவத்தில் மருந்துடன் அன்பும் நம்பிக்கையும் ஆற்றும் பாங்கினை எழுதுக. குலசேகர ஆழ்வார் குறித்து குறிப்பு வரைக. பெயர் குலசேகர ஆழ்வார், ஊர் திருவஞ்சிக்கலம், கேரளத்தை சார்ந்தவர். நூல்கள் பெருமாள் திருமொழி, முகுந்தமாலை போன்ற நூல்களை இவர் எழுதியிருக்கிறார். புலமை வடமொழி மற்றும் தென்மொழியிலே புலமை பெற்றிருக்கார். இவர் வாழ்ந்த காலம் 8ஆம் நூற்றாண்டு. அடுத்து, வாளால் அறுத்துச் சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் வடிகளில் சுட்டப்படும் மருத்துவன் மற்றும் நோயாளன் போன்றவர் யார்? மருத்துவன் போன்றவர் திருவித்துவக் கோட்டம்மன், நோயாளன் போன்றவர் குலசேகர ஆழ்வார். நீங்கள் இந்த பாசுரத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். திருவித்துவக் கோட்டில் எழுந்திருக்கக்கூடிய இறைவன் பெருமாள். பெருமாளையே நமது குலசேகர ஆழ்வார் அன்னையாக உருவகித்து பாடுகிறார். வாளால் அறுத்துச் சுழினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்துவக் கோட்டம்மா நீ ஆளா உணர்தலே பார்ப்பன் அடியேனே. இந்த முக்கிய வினாக்களை எல்லாம் நீங்கள் ஒரு முறை படித்துக் கொள்ளுங்கள் மாணவர்களே. நிச்சயமாக தேர்வு, தமிழ் தேர்விலே இதிலிருந்து நிச்சயமாக ஒரு வினா வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவற்றை நீங்கள் நன்றாக படித்துக் கொள்ளும் பொழுது நல்ல மதிப்பெண்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.